ஹலோ ஆல், இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து எதோட முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதோட வந்து முடிஞ்சிருக்கோம். ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 டாபிக்ஸ் இருக்குது. சிலபஸில் மட்டும் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி பொறுத்தவரையில் 7 டாபிக் இருக்கும். அதில் 1 வந்து நம்ம பார்க்கும் பொழுது இண்டஸ், அது வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒட்டுக்க ஒரு 5 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்துட்டு ஒரு டாப்பிக்காக வரும். சரி, இந்த 5 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னது அப்படின்னா இந்த 5 டாபிக்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஆட்சி செஞ்சுட்டே வந்திருப்பாங்க இல்லையா. அப்படி ஆட்சி செஞ்சுட்டே வரும்பொழுது எந்த ஆர்டரில் வந்து வந்தாங்க, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து மராத்தியர்களுக்கு அப்புறம் தான் முகலாயர்கள் வந்தாங்களா, இல்லை குப்தாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்தாங்களா அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு அரசரும், அதாவது வந்து ஒவ்வொரு குப்தாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மராத்தியர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க வந்து இந்தியாவில் எந்தெந்த இடத்த வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத ஒரு மேப் மூலயமா மட்டும் பார்க்க போகிறோம். இன்னொன்று என்ன முக்கியமானது ஒன்று அப்படின்னா இயர் வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. இயர் பார்த்தோன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒரு ஆர்டர் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வந்து ஆட்சி செய்யும் பொழுது இந்தியாவில் எந்தெந்த பகுதிகள் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத மட்டும் மேப்பில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த 5 ஆர்டருக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம், அதாவது கொடுத்துருக்க 5 தலைப்பில் இருக்கக்கூடிய ஆர்டர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியும் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நிறையா இன்னும் நிறையா ஆட்சிகள் வந்துட்டு உள்ளே வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய காலவரிசை மட்டும் பார்த்துட்டு மேப் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 டாபிக் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம சிலபஸ் படி பார்க்கும் பொழுது இதுதான் வந்து அந்த 5 டாபிக். இந்த ஆர்டர்லேயே தான் இருப்பாங்க, அதாவது ஃபஸ்ட்டு குப்தர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்புறம் தான் வந்து டெல்லி சுல்தான் அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் விஜயநகர் பாமினி, முகலாயர்கள், மராத்தியர்கள். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து பார்க்கவும் போகிறோம். இந்த மாதிரி தான் அவங்க ஆட்சியும் செஞ்சுருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்ததாக தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம இதுலேருந்து பார்க்க போகிறோம், குப்தர்கள்லேருந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா குப்தர்கள் வந்துட்டு எந்தெந்த இடத்த ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மேப் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குப்தர்களுடைய ஆட்சி பகுதி வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து எங்கே ஆட்சி பண்ணாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மேலோட்டமாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி ஃபுல்லாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. பார்க்கும்பொழுது மகாராஷ்டிரா வரைக்குமே வந்திருக்காங்களே தவிர இந்தியாக்குள்ளே வந்து அவங்க அவ்வளோவா வரல. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு குப்தர்களுடைய ஆட்சி பகுதி வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ஷேட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, அவங்க வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது, அதாவது மெயினாக ஆட்சி பண்ணது எங்கே அப்படின்னா வந்து நார்த். நார்த்தில் வந்து நல்லாவே அவங்களுடைய ஆட்சி பகுதி இருந்திருக்கு. அடுத்தது சென்ட்ரல் கொஞ்சம், ஏன்னா இந்த மகாராஷ்டிரா மட்டும்தான் இங்கே கவர் ஆயிருக்கு. அதை விட்டால் இந்த பக்கம் வந்து ஒடிசா, சத்தீஸ்கர் அப்படின்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பீகார் அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ தான் வந்து கவர் ஆயிருக்கு. இது வந்து குப்தர்களுடையது, இந்த ஏரியா மட்டும்தான். சரி, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அவங்களது வந்து நிறைய வம்சம் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு அந்த டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு இது வரும்போதும் அவங்க எது எது ஆட்சி பண்ணாங்க அப்படின்றது லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஸோ இப்போ குப்தர்களுக்கு அடுத்தது பார்க்க போகிறது வந்து டெல்லி சுல்தான்கள். இப்போது டெல்லி சுல்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் வந்து ஒரு 5 வம்சம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து மம்லக், கில்ஜி, துக்லக், சையத், லோடி அப்படின்னு சொல்லி 5 இது பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதிகளை வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா மம்லக் அப்படின்ற அந்த வம்சம் ஆட்சி செஞ்சது வந்து எங்கே, இந்தியாவில் வந்து எங்கே அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓ, மம்லக் ஆட்சி அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுடைய முக்கியமாக அவங்க பார்க்கும்பொழுது நார்த் தான் வந்து ரொம்ப ரூல் பண்ணியிருக்காங்க. அது நார்த், இந்த வடக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடம் ஃபுல்லாக தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரூல் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ இது மட்டும்தான் பார்த்துருக்காங்க. சென்ட்ரலுக்கு கொஞ்சம் மேலே தான் வந்துட்டு மம்லக் ஆட்சி வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்களுக்கு அடுத்து வந்து கில்ஜி அப்படின்றவங்க வந்து எந்த ஏரியாவை ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கில்ஜி வம்சம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுமே வந்து எங்கே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, நார்த்து சைட் தான். நார்த்தில் தான் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சென்ட்ரல் அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட குஜராத் வரைக்கும் வந்திருக்கே தவிர இந்த மகாராஷ்டிரா இந்த மாதிரி தெலுங்கானா, ஆந்திரா அதெல்லாம் வந்து எதுவுமே கவர் ஆகலை. இங்கே ஃபுல்லாக வந்துருக்கு. இந்தியாவை தாண்டி நிறையா வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ இவங்களுடைய ஆட்சி பகுதின்னு பார்க்கும்பொழுது வெறும் இந்த எல்லை மட்டும்தான். யாரோடது, இந்த கில்ஜி அப்படின்றது. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துக்ளக் ஆட்சி அவங்களோடது எப்படி இருந்தது அப்படின்னு தான் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ துக்ளக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க பார்த்தோன்னா என்ன, நார்த் இருக்குது, ஈஸ்ட் இருக்குது, வெஸ்ட் இருக்குது, சவுத், எல்லாமே சொல்ல போனால் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது எந்த இதுன்னு பார்க்கும்பொழுது அது வந்து துக்ளக் தான். இப்போ பார்க்கும்போது என்னது,
எல்லா இடமுமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஆட்சி பண்ண பகுதிகள் வந்து இதுதான் இந்தியாவில் பார்க்கும்போது. இந்தியாவை தாண்டி கொஞ்சம் பாகிஸ்தான்லேயும் வந்து இருந்திருக்கு. அப்போ இவங்களுதுன்னு பார்க்கும்பொழுது ஆல் எல்லாமே இல்லையா, எல்லா சைடும் இருக்குது. சரி, இப்போ அடுத்தது வந்துட்டு ஜயத் அப்படின்ற வம்சம் வந்து பார்க்க போகிறோம். இப்போது ஜயத் ஆட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இங்கே இருக்குது, ஈஸ்ட் அப்புறம் நார்த், இந்த சைடு மட்டும் இருக்குது இல்லையா. ஸோ ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இவங்களோட ஆட்சி வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஏரியா மட்டும்தான், இது மட்டும்தான் என்னது ஜயத் ஆட்சி அப்படி சொல்லலாம். இதுவுமே நம்ம நார்மலாக என்னன்னு சொல்லலாம், நார்த்து சைடு தான் இருந்துச்சு, அப்படி இல்லைனா கொஞ்சம் ஈஸ்ட் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். மற்றபடி பார்க்கும்பொழுது ரொம்ப அதிகமாக வந்து இவங்களுக்கு கவர் ஆகலை. இப்போ கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோடி, அவங்களுடைய வம்சத்தில் அவங்க எங்கெங்கே வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்றத இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ லோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஜயத் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆட்சி பகுதியும் லோடியோட ஆட்சி பகுதியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டு பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, இது மட்டும்தான். அப்போ இதுவும் நம்ம என்னென்னு நோட் பண்ணிக்கலாம், நார்த் ஈஸ்ட் சைட் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். இது என்னென்னா நமக்கு புரியறதுக்காக மட்டும்தான் அந்த நார்த் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன், புக்கில் இந்த மாதிரி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுக்கல. நமக்கு வந்து இது புரியணும், இதுனா அவங்க நார்த் சைட் மட்டும்தான், இதுனா எல்லா பக்கமும் அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது என்ன தெரியுது, இவங்க வந்து இங்கே மேலேயும் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த துக்ளக் ஆட்சி பார்க்கும்பொழுது எல்லா பகுதியும் கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்தியாவை வந்து ரொம்ப அதிகமாக எல்லா இடங்கள்லேயுமே வந்து ஓரளவுக்கு ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து டெல்லி சுல்தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜயநகர் பாமினி, டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் வந்தது வந்து விஜயநகர் பாமினி, அவங்க வந்து எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ விஜயநகர் பாமினி அப்படின்ற ஆட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விஜயநகர். இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் சொல்லப்போனால் நல்லா கீழே கன்னியாகுமரி அந்த மாதிரிலாம் இருக்குல்லையோ ஃபுல்லாக கீழே வரைக்கும் நம்ம தமிழ்நாடுலாம் இருக்கும்ல அங்கே அங்கே வரைக்கும் வந்து பண்ணது யார், விஜயநகர். அப்போனா நல்லா சவுத் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே பாமினி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் வந்துட்டு மேலே இந்த மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைடு பார்க்குறது எல்லாமே வந்துட்டு என்னது பாமினி. அப்போது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ ரெண்டே ரெண்டு இது தான். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகலாயர்கள், முகலாயர்கள் முடிச்சுட்டு அப்புறம் மராத்தியர்கள், அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்தது வந்து முகலாயர்கள் பார்க்கலாம். இப்போது முகலாயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் நம்ம மேப் படி பார்க்கும்போது ஈஸியாக பிரிச்சிடலாம். எப்படின்னா அக்பர் இருக்கும்போது அவர் எதெல்லாம் கவர் பண்ணார், அவுரங்கசீப் இருக்கும்போது அவர் எதெல்லாம் பண்ணார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அக்பர் அப்படின்னா இந்த ஏரியா மட்டும் அதாவது இருக்கு இல்லையா, ஸோ நார்த்து ஃபுல்லாக அப்புறம் சென்டர் கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அக்பர் வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்கார். அடுத்தது அவருக்கப்புறம் வந்த அவுரங்கசீப் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக இது ஃபுல்லாமே அவர் வந்து கவர் பண்ணியிருப்பார். அப்போ முகலாயர்கள்னு பார்க்கும்போது டோட்டலாக வந்து இவ்வளோ தான், இதில் குறிப்பிட்டு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று அக்பர் இருக்கும்போது இந்த இது ஃபுல்லாக அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு, இவர் வந்து இது ஃபுல்லாக வந்து அதாவது பார்த்தோன்னா இவர் வந்து நார்த் எடுத்துக்கிட்டாருனா இவர் வந்து சவுத் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து மராத்தியர்கள். அப்போ நம்ம இதில் பார்க்கும்போது என்னென்னு எழுதிக்கலாம், ஒன்று வந்து நார்த் அப்புறம் இன்னொன்று வந்து சவுத். ஸோ இதுவுமே பார்க்கும்போது என்டையராக ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆணுச்சு, இந்தியாவே வந்து கவர் ஆணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ கடைசியாக வந்து மராத்தியர்கள். இப்போ மராத்தியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா சிவாஜி, அவரு தான் வந்துட்டு மெயினாக இருக்கும். ஸோ சிவாஜி இது இருக்கும், அதுக்கப்புறமேட்டு பேஷ்வா அப்படின்றவங்க இருப்பாங்க. அப்புறமேட்டு தமிழகத்தில் மராத்தியர்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு, ஸோ தமிழகத்துக்கு இங்கே கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா தஞ்சாவூர், ஸோ இந்த மாதிரி வந்து என்ன இருந்துச்சு. அப்போ மொத்தமாகவே பார்த்தோன்னா மராத்தியர்கள்து இவ்வளோதான் தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா சிவாஜிக்கும் அவுரங்கசீப்க்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும் இல்லையா. நம்ம போன லாஸ்ட் மேப்பில் பார்த்த மாதிரி அவுரங்கசீப் அப்படின்றவர் வந்து ஃபுல்லாக சவுத் வந்து கவர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஏரியாவில் தான் வந்து இதுவுமே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது தான் அவருக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். இந்த டாபிக் பார்க்கும்போது நமக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும், அப்போவுமே நம்ம மேப் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற அஞ்சு டாப்பிக்குமே இப்போ வந்து மேப் பார்த்துட்டோம். ஸோ இந்த இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், அப்போது இந்த நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன டாபிக் எப்படி எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தோம், கூடவே வந்து மேப்ஸ் பார்த்தோம் இல்லையா. சரி, இப்போ இந்த ஆர்டரில் பார்க்கும்போது எது இப்போ ஃபஸ்ட்டு வரும், குப்தர்கள் தான் வரும். குப்தர்களுமே நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாலு இல்லைனா ஒரு அஞ்சு பார்ட் அவ்வளோதான், அந்த மாதிரி பார்ட் வந்து தான் இப்போ அடுத்தது வந்து குப்தர்கள் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம குப்தர்கள் பார்க்கும்பொழுது அவங்களுடைய இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, அவங்களோட இயர்ஸ் இருக்கும் இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே அந்தந்த டாபிக் பார்க்கும்பொழுது நம்ம வந்து இயர்வைஸாக பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது கூட வந்து நம்ம மேப்பும் சேர்த்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது குப்தர்கள். தேங்க்யூ.